நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். அதாவது இந்த நான்கிறது நிஜமாக நிலலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருத்தர் சரவணன் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு, ஐயா இந்த நான்கிறது வந்து நிரந்தரமான ஒன்றும் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பகவத்தையே பல விதமான நூலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த நான் பிறந்தது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரே நான் நிரந்தரமாக இருக்கிறது மாதிரியும், இந்த நானுக்கு தான் எல்லா விதமான இன்ப துன்ப உணர்வும் வந்துட்டு போகிற மாதிரி தோணுதே. இப்போ நான்கிறது நிரந்தரம் இல்லாதது மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எப்படிங்க ஏன் நான் விளங்கிக்கிறது, கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணன் நல்லா சிறப்பாக பதில் சொல்கிறார். இப்போ பாருங்கள், பொதுவாக பெரும்பாலானவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து தான் ஆய்வு செஞ்சு தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த நான்கிறது வந்து நிரந்தரமான ஒன்று, அந்த ஒன்றுக்குத்தான் எல்லா விதமான எண்ண உணர்வு அனுபவம்லாம் ஏற்படுதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த நான்கிறது சப்ஜெக்ட், அது நிரந்தரமான ஒன்று. இந்த நான்கிற சப்ஜெக்டுக்கு ஏற்படுற எண்ண உணர்வு தான் ஆப்ஜெக்ட், இது தோன்றி மறையக்கூட ஒன்று அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் நம்ம நானை பற்றி இத்தனை நாளாக புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பகவத்தையா வந்து இந்த நான் பற்றி எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் இது எல்லாமே சப்ஜெக்ட் அப்படிங்கிறார். இந்த சப்ஜெக்டை தான், இந்த சப்ஜெக்டோட நிழலை தான், அதாவது இந்த ஷேடோவை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, உண்மையிலே இந்த எண்ண உணர்வு அனுபவம் அப்படிங்கிறது கூட சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நூற்றுக்கணக்கு, ஏன் ஆயிரக்கணக்கான எண்ண உணர்வு தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அது கூட சப்ஜெக்ட் இல்லை, அதுவும் ஒரு அப்ஜெக்ட் தான். இந்த அப்ஜெக்டோட நிழல் தோற்றம் ஷேடோ தான் இந்த நான்கிறது. அதனால் இந்த நான்கிறது வெறும் நிழல், ஷேடோ தோற்றம் தான். இருக்கிறது மாதிரி காட்சி அளிச்சுட்டு இல்லாத காணல் நிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த நான்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த நான்கிறத பற்றி ரெண்டு விதமான அணுகுமுறையை இப்போ பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வச்சுருந்த அணுகுமுறைக்கு நேர் எதிரான அணுகுமுறையை தான் நம்ம பகவத்கிட்ட சொல்கிறாரு. அதனால் நம்மளோட அணுகுமுறையில் என்ன தான், எங்கே தான் தவறு இருக்குது, நம்ம எங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதேமாரி இப்போ நம்ம பகவத்கிட்ட சொல்கிறது கூட சரிதானா, அது எப்படி அப்படிங்கிறது கூட நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு இந்த நான்கிற தன்மையை பற்றி இறுதியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இனி நம்ம நேரடியாக நம்ம ஆய்வுக்கு போயிடலாம். இத்தனை காலம் வந்து நம்ம நானை பற்றி சேகரித்து வச்சுருக்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒதுக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு, நம்மளோட யதார்த்த அறிவோட ரொம்ப ஓப்பன் மைண்டோடு நம்ம இப்போ இந்த நானை பற்றி நம்ம சிந்திக்கலாம். பொதுவாக இப்போ நம்மளுக்கு மனசில் ஒரு எண்ணம், உணர்வு அல்லது அனுபவம் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல இந்த எண்ணம் வந்து தானாக தோணுது. அதுக்கப்புறமா அந்த எண்ணம் நம்மளுக்கு தோணுது மாதிரி தெரியுது. முதல்ல எண்ணமோ அதனோட முடியில் வந்து எனக்கு, அதாவது இந்த நானுக்கு அந்த எண்ணம் தோணுது மாதிரி சேர்த்து தான் ஒரு எண்ணமாக நம்ம உணர்கிறோம். இப்போ ஒரு எண்ணம் அப்படின்னா ரெண்டு பகுதியும் சேர்ந்து தான் இருக்குது. இந்த எண்ணங்கிறது ஒரு பகுதியாகவும், எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவிப்பானாகி இன்னொரு பகுதியும் சேர்ந்து தான் இந்த இடத்துல வருது. இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த இப்போ இந்த நான்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடுத்ததை இந்த என்ன உணர்வு தான் தோணும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட இந்த நானால் சொல்ல முடியுமா? ஒரு நாள் அப்படி சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன என்ன உணர்வு தோணும் அப்படிங்கிறது நம்மளோட நானுக்கு தெரியவே தெரியாது. என்ன வந்து தானாக தோணத்துக்கு அப்புறம்தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணி இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். என்ன வந்து எப்படி கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த எண்ணுபவன் அப்படிங்கிற இந்த நான் கூட கணந்தோறும் புதிய புதிய நானாக தான் தோன்றிக்கிட்டு இருக்கான். காணப்படுற பொருளுக்கு ஏற்ப தான் இந்த காண்பவனும் மாறிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல நிரந்தரமாக காண்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கிடையாது.
நமக்கு வந்து ஏற்படுற பல்வேறு எண்ணங்களை தனித்தனியாக வேறுபடுத்தி பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஆனால் அதே மாதிரி இந்த எண்ணங்கள்னால் உருவான இந்த எண்ணுபவன் அப்படிங்கிற அந்த நிழல் தோற்றத்தை போய் நம்ம வேறுபடுத்தி பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னாக்கா இந்த நான்கிறது வந்து வெறும் நிழல் தான், அது இருக்கிறத மாதிரி தோற்றம் அளிக்கும், ஆனால் உண்மையிலே இல்லாத ஒரு மாய தோற்றம் தான் அது. எண்ணம் வந்து தோன்றி மறையிறப்ப தான் ஒரு முடிஞ்சு போன ஒரு எண்ணத்தை தான் நம்ம இந்த எண்ணுபவன் அப்படிங்கிற ஒரு நானாக உணர்கிறோம். நமக்கு முதல்ல வந்து எண்ணம் வந்து நம்மளோட முயற்சி எதுவும் இல்லாமல் தானாக தோணுது. அதுக்கப்புறமா அந்த எண்ணம் தான் எண்ணுபவன் அப்படிங்கிற நானாக உருமாறுது. இங்கே எண்ணமே தான் எண்ணம் எண்ணுபவன் அப்படி ரெண்டு பகுதியாக காட்சி அளிக்குது. நாமும் நம்மளோட நிழலும் சேர்ந்து தான் நாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் காணப்படும் பொருள் காண்பவன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் ஒரே எண்ணத்தோட ரெண்டு பகுதி தான். இந்த காணப்படுற பொருள் வந்து மாறிக்கொண்டே இருப்பதை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த காண்பவன் மட்டும் ஒருத்தனே இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி அளிக்குது. இந்த காண்பவனை ஏன் நம்மளால் பிரித்து பார்த்துக்க முடியல? இப்போ ஒரு உதாரணத்து மூலம் நம்மளால் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க பார்ப்போம். இப்போ நல்ல வெயில் நேரம், நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு நம்மளோட வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம், நம்மளோட வண்டி வாகனம், விளையாடுற நம்மளோட பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம பார்க்குற நம்ம வீட்டோட வெளித்தோற்றம், அதோட வண்ணப்பூச்சு, இந்த மரத்தோட தோற்றம், வண்ணம் மாதிரி இருக்கிற இந்த வாகனத்தோட இது, குழந்தைங்க விளையாடுறது, அப்படி ஒன்று தனித்தனியாக அதோட வடிவம் நிறம் இப்படி பல்வேறுபட்ட பகுதியை பிரித்து நம்மளால் உணர முடியுது. இதே வீடு, மரம், வாகனம், குழந்தை இதோட நிழல் கூட அது எல்லாம் உன்னோட ஒன்றா இணைஞ்சு ஒரே கருப்பாக ஒரே நிழலாக கூட காட்சியளிக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த காணப்படுற பொருளோட பல்வேறு வண்ணம் தோற்றம் இதையெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இந்த காணப்படுற பொருளோட நிழல் தோற்றத்தை வந்து நம்மளால் காண முடியாது. அது ஒரே கருப்பாக தான் காட்சி தருது. காணப்படுற பொருளோட அசைவுக்கு ஏற்ப இந்த நிழல் தோற்றம் கூட அசையுமே தவிர ஒரு நாள் இந்த நிழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த காணப்படுற பொருளும் தான் அசைச்சது கிடையாது. இப்போ சொன்ன எல்லா பொருளுமே காணப்படுற பொருள் தான் ஆகும். அதனால் நிழல் தோற்றம் தான் இங்கே காண்பவன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிறது. இங்கே காண்பவன்கிறது வந்து ஒரு நிழல் வடிவம் மட்டும்தான். நம்ம எப்பவுமே பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர அதோட நிழல் தோற்றத்தை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இந்த காணப்படுற பொருளோட இந்த காண்பவனுக்கு நிழல் தோற்றம் வந்து எப்பவும் சேர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த காணப்படுற பொருள் மறையிறப்ப தான் அதனால் உருவாக்கி இந்த காண்பவனோட மாய தோற்றமும் அப்படியே சேர்ந்து மறைஞ்சு போயிடுது. அதனால் வந்து இந்த காண்பவன்கிறது காணப்படும் பொருளோட நிழல் தோற்றம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த நிழல் தோற்றமாக இருக்கிற காண்பவனை பற்றி நம்மளுக்கு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால தான் இந்த காண்பவனோட கட்டுப்பாட்டில் காணப்படுற பொருள் வரணும் அப்படின்னு ஒரு முயற்சியை கூட செஞ்சுப்படுறோம். அதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு கூட காரணமாக இருக்குது. இந்த காணப்படுற பொருளை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் காண்பவன் கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படிங்கிறது நிழலோட கட்டுப்பாட்டில் நிஜத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது மாதிரி தான் இது. ஒரே எண்ணத்தோட ரெண்டு பகுதி ஒன்றுக்கு ஒன்று தன்னை மற்றதோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி பண்ணுறது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த காணப்படுற பொருளோட நிழல் தோற்றம் தான் காண்பவன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த நான் வந்து தன்னோட தகுதியையும் இயலாமையும் நல்லா புரிஞ்சிட்டு இந்த காணப்படுற பொருளை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர்ற வீண் முயற்சியிலிருந்து இந்த காண்பவன் விலகிக்கணும். இந்த காணப்படுற பொருள் எல்லாம் தொடர்ந்து எப்படி மாறி அப்படியே பிரவாகமாக ஓடுறத மாதிரி காண்பவன் அப்படின்னு கூட
காண்பவனாக இருக்கிற இந்த நான் கூட பிரவாகமாக ஓடி அப்படியே மறைஞ்சு போயிடுவான். இப்படி இந்த நான் வந்து பிரவாகமாக ஓடுறத தான் நிரந்தரமான நான் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்தையா தெளிவாக விளங்கிக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள